ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மக்காச்சோள பயிரில் களை கட்டுப்பாடு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இது வந்து கரெக்டாக 25 நாள் இந்த மக்காச்சோள வந்துட்டு ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த புல்லுகை களை வந்து அதிகமாக இருக்குது. புல்லுகை களை, பூண்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு என்ன மருந்து கொடுத்தா இந்த டைமுக்கு இது கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் தான் இதுக்கு நான் மருந்து கொடுத்துருக்கேன். மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. இது வந்து கரெக்டாக 40 சென்ட்டுக்கு 4 டேங்க், அதாவது இவங்க 5 டேங்க் அடிச்சிருக்காங்க. அது இதோடைய ரிசல்ட்டு கரெக்டாக நான் ஒரு வாரம் கழிச்சு இதோடைய கண்டினியூட்டி நான் போடுறேன். அப்போ பாருங்கள் இந்த பில்லு சாவுமா சாவாதா, அதோடைய மருந்துடைய ரிசல்ட் என்னன்றதையும் நான் அந்த 1 வீக் கழித்து வர அந்த வீடியோவில் நான் சேர்த்து போடும்போது நான் மெர்ஜ் பண்ணி போடுறேன். இந்த செடிக்கு எதாவது சைட் எஃபெக்ட் ஆகுதா, இல்லை செடி நல்லா அருமையாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். சரிங்களா, எல்லாமே இங்கே இந்த இப்போ இருக்கிற பில்லு அடுத்த வாரம் எப்படி இருக்குன்றத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம நான் ஜாயின் பண்ணி போடுறேன். நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் வீக்கு வந்து இந்த தோட்டத்தை தான் காமிச்சிருந்தேன், எப்படி பில்லு இருந்தது நீங்களே பார்த்தீங்க. இப்போ மக்காச்சோளத்துக்கு இந்த களைக்குழி கொடுத்து கரெக்டாக இன்னையோடு பார்த்தா 8 நாள் ஆகுது. அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு போன அந்த இதுவிலே வீடியோவில் உங்களுக்குலாம் பார்த்துருப்பீங்க எப்படிலாம் பில்லு இருந்துருந்துச்சு. அது வந்து இப்போ மருந்து அடித்ததுக்கப்புறம் இந்த 1 வீக்கில் அந்த பில்லாம் எப்படி ஒன்றுமே சுத்தமாக இடம் தெரியாமல் போயிடுச்சு. இது ஃபுல்லாகவே பயங்கரமாக பில்லு இருந்துச்சு. மருந்து அடித்தா வேலைக்கு ஆகாமல் ஆகாதான்ற சுச்சுவேஷனில் இருந்தார். இது பார்த்திங்கன்னா போரெல்லாம் அப்படியே பழுத்து அடையே அடங்கி போயிடுச்சு. மற்றபடி இந்த பில் ஐட்டம் ஃபுல்லாகவே பொசிங்க போச்சு. இதெல்லாம் அந்த பூண்டுங்க, இந்த பூண்டு ஐட்டம்லாம் அப்படியே கொம்பு கொம்பாக இருக்குது பாருங்கள். நல்லா அந்த மருந்து அடித்து ஃபுல்லாக நல்லா கண்ட்ரோல் வந்துருக்கு. இந்த பில்லுங்கெல்லாம் வந்து சுத்தமாக அப்படியே அழுகி போயிடுச்சு. மக்காச்சோளத்துக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வரல, எல்லாமே நல்லாவே தெளிவாகவே இருக்குது. செடி காஞ்சி போகிறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. இதுக்கு மாதிரி 50 சென்ட் வாங்கிட்டு வந்து அடித்தாங்க. இப்போ இந்த மருந்துடைய ரிசல்ட்டு பார்த்துட்டு ஃபார்மர் வந்து திரும்பவும் ஒரு 2 ஏக்கருக்கு 2 லிட்டர் வாங்கிட்டு வந்து அடிச்சிருக்காங்க. அது மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஞ்சண்டா கம்பில் கிளாரிஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து. அப்புறம் அடாமா கம்பெனி, நிறைய கம்பெனியில் அதே மருந்து இருக்குது. நம்ம கொடுத்தது வந்து சிஞ்சண்டா கம்பெனியோட மருந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது ரிசல்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி களைக்கொல்லி அடிக்கணும்னு என்ன மருந்து அடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தாக்க நீங்கள் இந்த மருந்து நீங்கள் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட்டு நல்லாவே இருக்குது. மருந்து தேவைனாலும் சொல்லுங்கள். நம்ம கடை வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பண்ணாத்தூர்ன்ற பகுதியில் பலராமன் க்ரோசரிஸ்ன்ற ஒரு கடையில் தான் அந்த மருந்து நம்ம வச்சிட்ருக்கோம். பில் மருந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ரிசல்ட்டு பார்த்துங்க. மருந்துக்கு கேரண்டி கொடுத்து நம்ம அடிக்கலாம். இது ஃபுல்லாகவே பில் தான் இருந்துச்சுங்க. இதுதான் ஃபுல்லாகவே செடி எது பில் எதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு தெரியாமல் ஒரே ஈவனாக பில் இருந்துச்சு. நம்ம அடித்ததில் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க. கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும், இருந்தாலும் இடத்துக்கு கொஞ்சம் விலை வித்தியாசம் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. தேவைனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் நான் கொடுக்குறேன். நன்றி.